கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் சட்டவிரோதமாக 156 ஏக்கர் நிலம் கடலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது பாரம்பரிய மீனவர்கள் கடல் இறால் பிடித்த இடம். ஏராளமான பவளப்பாறைகளையும் சிதைத்திருக்கிறார்கள். யாருடைய அனுமதியும் பெறாமல் சட்டவிரோதமாக. இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான கட்டுமான பணிகள் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றன. அங்கே வரக்கூடிய அணுக்கழிவுகளை அங்கேயே வைப்பதற்கான திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூடங்குளம் அணுக்கழிவுகளை ரஷ்யாவுக்கே திருப்பி அனுப்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆழ்நில கிடங்கு, அவற்றை நிரந்தரமாக புதைத்து பாதுகாக்கிற ஆழ்நில கிடங்கு அமைத்த பிறகுதான் இடைநிலை கழிவு மையங்களை இங்கே நிறுவ வேண்டும் என்று மார்ச் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் நேரடியாகவே விண்ணப்பம் செய்திருக்கிறார். எனவே நாங்கள் களத்திலே நின்று போராடுகிற மக்கள் இந்த கொரோனா காலகட்டம் முடிந்து மீண்டும் எங்களுடைய கோரிக்கைகளை ஒன்றிய அரசுக்கு தெரிவிப்பதற்காக நெல்லை மாநகரிலே இன்றைக்கு அனைத்து கட்சி தோழர்களும் கலந்து கொள்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடாது, அணுக்கழிவுகளை அங்கே புதைக்கக்கூடாது, சட்டவிரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்கிற கோரிக்கைகளை நாங்கள் ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிறோம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மக்கள் சார்பு நிலைப்பாடு எடுத்து எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.